சரி, 12th மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். நவ் வி சி த க்வெஸ்டின் எக்ஸாம்பிள் 1.4 வந்து இப்போ பார்க்குறோம். 1.4ல் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ப்ரூவ் தட் டிட்டர்மினன்ட் அஜேனுடைய டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டி 2ல பார்த்தோம். நாங்கள் எழுதியிருக்கேன், ஏற்கனவே சொன்னது தான், அஜேனுடைய டிட்டர்மினன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மினன்ட்டே அந்த ஆர்டர் வந்து ஒன்று குறைச்சிக்கணும், என் மைனஸ் ஒன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் ஏபி த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆட் ஆர்டர்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து க்வெஸ்சனில் ஹியர் இட் இஸ் கிவன் ஆட் ஆர்டர். ஆடுங்கிறப்ப நம்ம இப்போ நம்பர் என்ன, 2m+1, 2m ஈவனு, அது கூட 1 ஆட் பண்ணுறப்ப ஆடு, வேறு எம் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 எட்ஸெட்ரா. அப்போ இங்கே ஏற்கனவே இங்கே என்ன கொடுத்துருக்கு, நான் சிங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் சிங்குலர்னால் நமக்கு கண்டிப்பாக என்ன தெரியும், டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. ஸோ அந்த பை ப்ராப்பர்ட்டி 2, இப்போ தான் சொன்னால் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஆர்டர் வந்து குறையும். ஸோ இந்த அஜிஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதிட்டு அந்த ஆர்டரில் வந்து ஆர்டர், இதோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு, 2m+1, அதில் வந்து 1 மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா பை ப்ராப்பர்ட்டி 2. அப்போ அந்த +1 -1 கேன்சல் ஆகி டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் 2m கொடுக்கு, இந்த விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ தட் அஜிஏ இஸ் பாசிட்டிவ். நவ் கம்மிங் டு எக்ஸாம்பிள் 1.5 பர் யூ ஆர் கிவன் ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ இஃப் அஜிஏ ஈக்குவல் டு, இந்த கொஷின் வந்து கொடுத்துருக்கு. போன கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்து நம்ம அஜிஏ கண்டுபிடிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா அஜிஏ இஸ் கிவன், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீ நோட் பண்ணணும். கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் பிகின் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் சோஃபார் வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஏ கொடுத்துருப்பாங்க, நீ என்ன கண்டுபிடிப்ப, யூ ஃபைண்ட் அஜிஏ இல்லையா. பட் இங்கே வந்து அஜிஏ கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், +r-1/√ இப்போ கூட ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், 1/, இங்கே கூட இந்த இடத்துல இருக்குது, இந்த வேணால் நல்லா இந்த இடத்துல வீடியோவில் இது கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏ ஈக்குவல் டு +r-1/√ அந்த ரூட்டுக்குள்ளே அஜிஏ வந்து டிட்டர்மினன்ட்டில் வரணும், தென் அட்ஜ் ஆஃப் அஜிஏ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சுட்டு இதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு +r-, இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு கொடுத்த க்வெஸ்டினுக்கு. தட் மீன்ஸ் அஜிஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் யூ ஆர் ஃபைண்டிங், இது என்ன பண்ணுவோம், இந்த 7க்கு நேராக இதை விட்டுருவோம். இது இது நேராக விட்டுட்டோம்னா இது இங்கே என்ன இருக்குது, 11 × 7 = 77. தென் இங்கே இதே இதே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்போ 35. இங்கே மேலே போகிறப்ப என்ன வரும், நமக்கு ஒரு மைனஸ் வரும். அடுத்தது நம்ம அந்த மைனர் எடுத்து எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் சைன் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே அந்த இருக்குது. ஸோ அடுத்தது இந்த 7னா இந்த 7க்கு நேராக இது விட்டுருவோம் இல்லையா, இது நேராக வேணால் லைட்டாக ஒரு இதை மட்டும் போட்டு காமிக்கிறேன், பட் உங்களுக்கு அடிக்கூடாது, இப்படியே நம்பர் இதாகிடுச்சு சாரி. அப்போ இதே இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இது இந்த -1 ஐயும் 7 ஐயும் பண்ணினா இங்கே -7, தென் 11 × 7 = 77, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீ வந்து போட்டுடலாம். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே +r-, எப்படி வந்ததுன்னா இந்த ஃபார்முலாலேயே பார்த்தீங்கன்னா +r- அப்படின்னு தான் இருக்குது. ஸோ தட் இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பு, இதோட அப்படியே முடிச்சிட்டாங்களா. ஸோ இதோட ஓவர், ப்ளஸ் ஒரு தடவை மைனஸ் ஒரு தடவை அப்படியெல்லாம் எழுதலை, ஜஸ்ட்டு +r- போட்டு ஆன்சர் முடிச்சிருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அஜிஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம அஜிஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1/√ A × அஜிஏ. இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டெப்பை போடுறோம். நம்ம டிட்டர்மினன்ட் ஏ தான் இந்த இடத்துல தெரியும், இந்த ஏக்கு பதிலாக அஜிஏன் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே இன்ட்டு அஜிஏங்கிறப்ப அட்ஜ் ஆஃப் அஜிஏ, இது ஒன்று ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு இருந்தால் இங்கே ஏன்னு எழுதுகிறேன், ஏக்கு பதிலாக இந்த இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறது இருக்குது, அப்போ அந்த ஏவை எடுத்துட்டு இந்த அண்டர்லைன் பண்ணதுக்கே அப்படி எழுதிடு. நான் கம்மிங் டு எக்ஸாம்பிள் 1.6,
இந்த கொஸ்டின்லேயும் அப்படி தான் அர்ஜியே கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அர்ஜிஏ. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நவ் யூசி திஸ் ஒன் 10 இல்லையா. ஸோ இதுபடி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அர்ஜிஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சின்னா 9 இருக்குது. டைரெக்டாக 9 கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும். இது நம்ம இங்கே என்ன எழுதிக்கோ, -1 ப்ராக்கெட், இதை விட்டுட்டு இந்த இடத்துல 1 மேலே போகிறப்ப என்ன வரும், ஒரு மைனஸ் வரும். அது எல்லாமே ப்ராக்கெட். இப்போ டிட்டர்மினன்ட்டையே எப்படி நீ வழக்கமாக கண்டுபிடிப்பியோ அந்த மெத்தடில் வந்து இதை கண்டுபிடிச்சின்னா ஆன்சர் வந்து 9 வரும். அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம். ஸோ 1/டிட்டர்மினன்ட் ஏ, இதோட தான் 9 கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, அதை ரூட் ஆஃப் 9 போட்டுட்டு தென் யூ ஆர் ரைட்டிங் த அர்ஜிஏ வேல்யூ. அர்ஜிஏங்கிறப்ப இந்த டிட்டர்மினன்ட் போட்டக்கூடாது, இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போட்டுடணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போட்டு இந்த இடத்துல +(-1/3) இன்ட்டு திஸ் ஒன் அண்ட் விசி. நான் இதை கன்வீனியன்ட்டுக்காக இந்த கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். இங்கே 9 இருக்கு இல்லையா, அந்த 9 எப்படி வந்தது அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த வேல்யூத்துக்கு நம்ம இந்த இடத்துல போட்டோம். இதோட இது ஓகே. ஸோ தேங்க்யூ.